ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெஜிடேபிள் புலாவ் வந்து நம்ம வீட்டு அரிசியிலே எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடேபிள் புலாவ் வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் வெஜிடேபிள்ஸ் வந்து எனி வெஜிடேபிள்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக கட் பண்ணி. அடுத்து வந்து ஒரு 1.5 அளவுக்கு அரிசி வந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், வேக வச்சு ஒட்டாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா காஞ்சோடனே நான் வந்து பட்டை, இலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 முந்திரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 இருந்தாலும் ஓகே தான், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மிளகா வந்து கிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவுகள் வந்து கரெக்டாக நம்ம 3 பேர் சாப்பிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நான் தக்காளி சேர்த்துருக்கேன். 1 தக்காளி மட்டும் போட்டால் போதும், பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து புதினா தழைகளை வந்து கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணுன்னா, இப்போ நம்ம வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு 250 கிராம் அளவு வெஜிடேபிள்ஸ் பொடிசாக கட் பண்ணி அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடேபிள்ஸ் குக் பண்ணும் போது லைட்டாக சால்ட்டு போட்டு குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரைஸ் குக் பண்ணும் போதும் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த உப்பு எல்லாமே வந்து காய்கறியில் வந்து நல்லா சேரணும். இப்போ கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணிடுங்க. ரைஸ் வந்து ஒட்டவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். வீட்டில் உள்ள ரைஸே வந்து எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 2 கொதியில் நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான வெஜிடேபிள் புலாவ் ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம புலாவுக்கு நீளமான அரிசி வாங்கி செய்யலாம், பாஸ்மதி ரைஸு. அப்படி இல்லாதவங்க நம்ம வீட்டு அரிசியிலே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு எந்த மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நான் கொத்தமல்லி லீஃபை வந்து கடைசியாக போட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், எந்த மசாலா பொருளும் நான் அதிகமாக சேர்க்கல இதில். இவ்வளோ சூப்பரான வெஜிடேபிள் புலாவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.